Hi friends, welcome to நல்லதோர்வீனை channel. இந்த வீடியோல பனங்கிழங்கை எப்படி அவிக்கிறது, சாப்பிடுறது, ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம எப்படி ஸ்டோர் பண்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. பனங்கிழங்களை பின்பகுதி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தோலை உரிச்சி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் தோளோடயே சமைப்பாங்க, பட் நான் தோலை ரிமூவ் பண்ணிட்டு தான் சமைப்பேன். இந்த மாதிரி முன்பகுதியும் லைட்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா பின்னாடி இருக்கிற இந்த தேவையில்லாத பகுதியை ரிமூவ் பண்ணிருங்க. இத நம்மளால சாப்பிட முடியாது. சோ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பனங்கிழங்கையும் தோலை ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க எந்த பாத்திரத்துல சமைக்க போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கிழங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய கிழங்கா இருந்தா ரெண்டா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இத ஒரு குக்கர்ல சேர்த்துக்கறேன். இந்த பனங்கிழங்கல அவ்வளோ சத்து இருக்கு. இது எல்லா நாட்கள்லையும் பொதுவாக கிடைக்கிறது இல்லை, சீசன் அப்போ தான் கிடைக்கும். ஸோ கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்ருங்க. இந்த பனங்கிழங்கல வாயுத்தொல்லை அப்புறமா பித்தம் இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு பல் பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம பனங்கிழங்கோடு சேர்த்து அவிக்கும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், அந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்து பனங்கிழங்கோடு சேர்த்துக்கலாம். அது கூடவே கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் கிழங்குக்கு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது கிழங்கு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பனங்கிழங்கில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8-லிருந்து 10 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு பனங்கிழங்கு ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும். இந்த பனங்கிழங்கில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரத்த சோகை உள்ளவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது, உடல் எடையும் அதிகரிக்கும். ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு, இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல அந்த பூண்டு வாசனையோட பனங்கிழங்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த பனங்கிழங்கில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வயிறு மற்றும் சிறுநீர் பிரச்சனைகளையும் இது கட்டுப்படுத்தும், உடல் சூட்டை குறைக்கும். இந்த பனங்கிழங்கு மாவோட தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டா கற்பப்பை வலுப்பெறும். வாங்க இப்போ இந்த பனங்கிழங்கை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிழங்கை எடுத்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். பெருவரலால் ஓப்பன் பண்ணும்போது கிழங்கு நம்மளுக்கு ஈஸியாக உரிக்க வரும். இந்த மாதிரி உரிச்சிட்டு நடுவில் இருக்கிற நரம்பையும் வெளியே எடுத்துருங்க. இந்த நரம்பில் சாஃப்டான பகுதி இருக்கும், இதையும் நாம் சாப்பிடலாம். இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் உரித்து வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது காஞ்சி போன பிறகும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நடுவில் இருக்கிற நரம்பு பகுதியை எடுக்காமல் வச்சிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆன மாதிரி இருக்கும். அப்புறமா கிழங்கு இந்த மாதிரி ரெண்டாக உடச்சிட்டு அதில் இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உடச்சி நரம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. சர்க்கரை நோய் உள்ளவங்களும் இந்த கிழங்கை தாராளமாக சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நல்லதொரு வினை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.